Hey guys, welcome back to the family. Hope you're having a great day. And இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:03 ஆகுது. அண்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆயாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆகி காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறது தான் பிளான், போய் சாப்பிட்லாம், ஏதாவது போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிளேஸ் போயிருந்துருக்கலாம், நல்ல சீனரியான பிளேஸ்லாம் போய் பார்த்துருந்துருக்கலாம். பட் ஓகே, டயர்டாக இருந்தது, ஏன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து இப்போ கிளம்புலான்ட்டு ஆசிர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கிளம்புறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போது எல்லாம் போய் சாப்பிட்லான்ட்டு எங்கேயாவது ஒரு கடையில் போயிட்டு ஒரு வண்டி மட்டும் எடுத்துக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து சப்போஸ் இன்கேஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதனால் நடந்து போனால் தூரம் ஆகிடும். ஸோ அது மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ரூம்லாம் கட்டுறேன். ஓகேவா? அங்கே பாருன், ரோஸ் கலரில் இருக்குது க்ளவுஸ் எல்லாம். போகலாம் வா, போய் பார்த்துட்டு போகலாம். இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, நல்லா இருக்கலாம் அந்த வீடு. வீடு சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இங்கே என் சைட் பேக் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது. ஐ மீன் அதான் சொல்கிறேன், ரோஸ் கலர் இல்லை. இன்சைட் பாருங்க, மவுண்டன் ப்ளஸ் ரோஸு அப்படியே க்ளவுஸ் சரியாக இருக்கு. இதெல்லாம் டைம் லாப்ஸ் தான். கைஸ், லைட்னிங் மட்டும் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து லோ லைட் கேமரா கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப புளி புளியாக தான் தெரியும். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, ஆ ரூட்டு தானே, இங்கிலாந்து பிளேயர் தானே. நான் வந்து குளிரை தாங்கிட்டு வந்தேன் நினச்சேன், 15 நடுங்கிடுச்சு, கையெல்லாம் வெறச்சு போச்சு. ஆசை, தாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவென்ற? தாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும், வண்டி ஓட்டுறது ஜாலியாக ஓட்டிட்டு, வண்டி ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஓ, எனக்கு குளிருது, நல்ல வேலை வண்டியும் எடுத்தோம். இப்போ ரூட்டு எங்கே போகணும்னு ஒன்று, இங்கிலாந்து பிளேயர்னு சொல்லலாம். ஏய், தப்பான ரூட்டில் போகிறோம் மச்சான். நம்ம அப்படியில் வந்தோம், ரூட்டு தெரியாது, மேப்லாம் போடலை. எனக்கு நேற்று கிளம்பும்போதே வீட்டில் சொன்னாங்க 10 போகுண்டான்னு. 10 தானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அது இதை எடுத்து இதுவே போதும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கோட்டு கூட போடலை மச்சான். வேறு ரூட்டா என்னடா இது? ஏன் மூஞ்சி வேறு, ஒரு ஒரு லேம்ப் லைட்டு ஸ்டார்ட் தாண்டுறோம்ல, அப்போ தான் வந்து லைட்டாக பிரகாசமாகிட்டு போகுது. இதெல்லாம் வந்தோம்டா, திருப்பி ரூட்டு பார்த்து 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 கைஸ். இது நாங்கள் வந்த ரூட்டே கிடையாது, ஏதோ ஒரு ரூட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஃபோன் ஹோல்டர் வந்து வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கூடிய. சீரியஸ்லி தயவுசெய்து 2 இல்லை 3 ட்ரெஸ்ஸு போடாமல் வெளில வராதிங்க, என்ன மாரி பர்சன்ஸ். வெளில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பேசவே முடியல, விரைச்சி போயிட்டேன். எந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னு எதிர்பார்க்கல, மேனேஜபிளாக இருக்கும் தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ புரியுது. இப்போ நாளைக்கு காலையில் சன்ரைஸ் பார்க்க போனால் எந்த ப்ளேஸ் போவோம்? அது எப்படி வந்துட்டு போகிற மாதிரியா, இல்லை எத்தனை மணிக்கு போகிற மாதிரி? ஒட்டக்கணும் சன்ரைஸ், சன்ரைஸ்க்கு ஒட்டக்கணும் போகிற மாதிரி. பின்ன ஓகே ஃபைன். சரி, ஸோ கைஸ், ஃப்ரைட் ரைஸை பற்றி சொல்லியே ஆகணும். அசர், உங்கள் கருத்து ஃப்ரைட் ரைஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறது. ஃப்ரைட் ரைஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ் ரியலி. வந்து பார்த்தீங்கன்னா 200 செம வருது. அப்போல்லாம் தயவுசெய்து சொல்ல மாட்டேன். மொத்தமாக வந்து பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 545 ஆச்சு. பட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோலாம் ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து அவ்வளோ ரேட்டு வந்து மோசம், படு மோசம். பட் அப்புறம் பரோட்டா சில்லி சிக்கன் ஓகே, ஆவரேஜ் அப்படி தான் இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஆகிடுச்சு, அதனால் அப்படியே கட் பண்ணி அப்படியே வந்துட்டோம்.
சாப்பிட்டதை வச்சு ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸாக ரூம் எடுத்துருக்கோம் புதுசாக. ஸோ அதனால் ஐ மீன் வெளில வந்து நம்ம ரூம் எடுக்கணும்ல, அதனால் ரூம் டூர் பார்ப்போம். ரூம் வந்து சின்ன சைஸ் தான், பட் வந்து பெருசாக காட்டணும். எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து மிரர் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து எடுத்தோன்னே மிரர் வச்சுருக்காங்க. பட் ரூமில் எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் தான் பார்ப்போம். ஆனால் கேமரா வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுது, அதனால நான் இதை காட்டுறேன். இது வந்து மிரர் வந்து இங்கே சைடு வச்சுருக்காங்க. ரெண்டு உங்களுக்கு சுவிட்ச், மூணு சுவிட்சு. ப்ளஸ் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிவி. டிவி வந்து டாடா ஸ்கை டிஷ்ஷோட கொடுத்துருக்காங்க, ரெண்டு பிளாக் பாயிண்ட். பட் டிவி வந்து எடுத்தாச்சு. ஒன்று வந்து கேமரா சார்ஜ் போயிட்டுருக்கு, இன்னொன்று பவர் பேங்க் சார்ஜ் போட்டாச்சு. ஓகேவா, அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சாவி பொருள் அந்த மாதிரி வைக்கலான்றதுக்காக நாங்கள் அப்படியே வச்சிட்டோம். எங்களோட ஷூஸ் எல்லாமே வந்து அடிக்கியிருக்கு. ஆனால் இது வந்து இப்படி இருக்காது, ஆக்சுவலி வீடியோ எடுக்கணும்ல, அதனால தான் அடிக்கி வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த 5 லிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலெலாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் பாட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோஃபா. ஓகேவா, இந்த சோஃபாவில் வந்து இப்போ தானே வந்திருக்கோம், எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டேபிள், நீங்கள் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஜக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இது வந்து பேர் தெரியாது, ஆனால் அது சம்திங் ஏதோ ஈட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரியாக தெரில. ஓகே, அண்ட் ஃபைனலாக இவ்வளோ தூரம் ரைட் முடிச்சுட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் ரைடு முடிச்சுட்டு நம்ம பெட்டில் இருக்கிறது. ஓகேவா, அண்டு லேப்டாப்பில் வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். ப்ளாகராக இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக வந்தோமா போட்டோமான்ருக்கலாம். பட் ப்ளாக்ஸ் பண்ணுறதுனால ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நாளைக்கு வந்து நம்ம எந்த இது பண்ண முடியும். அண்ட் இவ்வளோதான், ரூம் வந்து இவ்வளோதான். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணியெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 1, 2, 3, 4 துணி நீங்கள் வேணால் ஹேங் பண்ணிக்கலாம், சரி ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ திக்கிதை காய வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த சைடு விண்டோ. ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணி காட்டுற அளவுக்கு அங்கே இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் வந்து இது வேணாம். ஓகேவா, ஏன்னா இந்த சைடு அந்த சைடும் ஒரு பில்டிங் தான் இருக்குது, வியூ எதுவுமே இல்லை, அதனால் இது இருக்கட்டும். அண்ட் பாத்ரூம், ரூமோட பாதி சைஸ் பாத்ரூம். ஓகேவா, பாத்ரூம் வந்து நல்லா பெருசாகவே நீட்டாகவும் இருக்குது. ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஷவர் கொடைக்கானல் ரூம் டூர். ஓகேவா, இவ்வளோதான் கேஷ். இந்த வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உட்ல வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து லைட்னிங்லாம் வந்து பக்காவாக கொடுத்து, இதெல்லாம் என் வாய்ஸ் கேட்காது, லைட்னிங்லாம் பக்காவாக கொடுத்து உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அண்டு டிவி வந்து ஃபஸ்ட்டு போட்டோம், பட் ஆனால் சிக்னல் எதுவுமே வரல. சிக்னல் இது எறது தான் காமிச்சு தான் அவங்க கேட்டாங்க மாத்திரமான்ட்டு. எங்களுக்கு சார்ஜ் போட்டு வந்து கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து அதை சார்ஜ் போட்டாவே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டாச்சு. ஓகே, தட்ஸ் இட் ஃபைன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தூங்க வேண்டியதுதான். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு மார்னிங்கே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ரைட் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த நாள் மார்னிங்கே. ஸோ அதனால் ஒரு 4-5 வியூ பாயிண்ட்லாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது, டேஸ் நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்றது. அண்டு ஓகே, இது வரைக்கும் இந்த விலாக் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன்காக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்க்கணும், இது தெரிஞ்சிக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்பர்ஸ் வந்து செக் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஆ அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு பேருக்கு வந்து 1500 சொல்லியிருக்காங்க பர் டே. ஸோ 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 750 ஆகும் ஷேர் பண்ணிங்கன்னா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 999 ஸ்டார்ட் ஆகுது. இதோட கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்கும், இந்த சோஃபா இருக்காது உங்களுக்கு. ஸோ மற்றபடி சில இது வந்து எப்படியும் வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மாறும். மற்றபடி ரூம்லாம் நல்லாயிருக்கு, சரௌண்டிங்ஸ் ஓகே, பீப்புள்ஸ் ஓகே, எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லிங்கில் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, அண்டு இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு போகிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வரும். அண்ட் ஓகே, ஸோ கைஸ் லைஃப்பில் நல்லா ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப். டாடா, பை பை. எஸ் சார்.